இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். இத்தாலி மாதிரி நம்மளோட அறியாமை நாளையும் அலட்சியத்தினாலையும் இந்த கொரோனாவுக்கு பெரிய விலை கொடுக்க போறோன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நேத்திக்கு காலையில 7 மணிலிருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும், மறுபடியும் காலையில 5 மணி வரைக்கும் யாருமே வெளில வரக்கூடாதுன்னு சுய ஊரடங்கு உத்தரவை மக்கள்கிட்ட நம்மளோட அரசு வந்துட்டு முன் வச்சிருந்துச்சு. மக்களும் அதை சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேல கோமாளித்தனமா எல்லாருமே திரும்ப வந்து ஒன்று கூடி அந்த தனித்தனியா இருந்த சுய ஊரடங்கு வந்துட்டு சந்தோஷமா கொண்டாடுற மாதிரி எல்லாருமே கைத்தட்டி ஆரவாரப்படுத்துனாங்க. எல்லாரும் ஒன்றா கூடி இந்த இடத்துல நோய் ஸ்ப்ரெட் ஆகுன்ற ஒரு சின்ன புரிதலும் அறிவோ கூட இல்லாம இருந்துச்சு. இதை விட ஒரு மிகப்பெரிய மோசம் என்னன்னா, ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல முண்டி அடிச்சுட்டு ஒருத்தவங்க பஸ் கஷ்டப்பட்டு இன்னொரு இடத்துல போறதுக்காக அவங்க சொந்த ஊர் போறதுக்காக எல்லாரும் சண்டை போட்டு பஸ்ல ஏறதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. நிறைய போட்டோஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுல ஒரு விஷயம் ஏன் இன்னும் படிச்சவனுக்கு புரியவே மாட்டேங்குது, இதோட சீரியஸ் ஏன் தெரியவே மாட்டேங்குதுன்னா, இத்தனையும் இதே மாதிரி அலட்சியமா தான் இருந்திருக்காங்க. முதல் வாரம் பெருசா ஒன்றும் தெரியல, ரெண்டாவது வாரம் பெருசா ஒன்றும் தெரியல, மூன்றாவது வந்து தொடர ஆரம்பிச்சது. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இத்தனை வாரத்துல கண்ணீர் வழியே எங்களோட மக்களை புதைக்க கூட இறதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இத்தாலியில் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு பஸ்ல ஏறினேன், சென்னையில இருந்து இன்னைக்கு சொந்த ஊருக்கு போனேன், வேற நகரங்கள்ல இருந்து சொந்த ஊருக்கு போனேன், முண்டி அடிச்சுட்டு, அதாவது இந்த சமூக விலகல்ல இருந்து யாரெல்லாம் வந்துட்டு அதை தவிர்த்துட்டு அரசோட அறிவிப்புகளை வந்துட்டு பெருசா எடுத்துக்காம யாரெல்லாம் வந்துட்டு ஒன்று கூடி இந்த மாதிரி வந்துட்டு முண்டி அடிச்சு போனாங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த கொரோனாவை பரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எனக்கு இல்லையே இல்லை இங்க இருந்து வந்து இல்லா இருந்திருந்தா வந்திருக்க மாட்டேன் அப்படின்னா, இங்க வந்துட்டு மூணு விஷயம் சொல்லப்படுது. என்னன்னா, இறக்குமதி நோய் தொற்று, உள்ளூர் நோய் தொற்று, சமூக நோய் தொற்று. இறக்குமதி நோய் தொற்றுன்றது ஃபாரின்ல இருந்து, இப்ப நம்ம வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஃபாரின்ல இருந்து வந்த ஆளுங்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கே தெரியாம எங்கேயாவது வெளியே போறாங்க இல்லையா, அவங்க அங்க இருந்து கொண்டு வந்த அவங்க வந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்தா நோய் தொற்று இருந்துச்சுன்னா அதுதான் நோய், இறக்குமதி நோய் தொற்றுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இறக்குமதி நோய் தொற்று, அந்த நோய் தொற்று இருக்கிறவங்க இந்த உள்ளூர்ல வந்து ஏதாவது ஷாப்பிங் மாலுக்கு போறது, தியேட்டருக்கு போறது, இல்ல பொதுவெளிக்கு எங்கேயாவது போறது, இந்த மாதிரி போற நேரத்துல இன்னொருத்தன் இன்ட்ராக்ட் ஆகப்போ இவங்கள்ட்ட இருந்து இந்த வைரஸ் இவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுனால இவங்க எல்லாரும் உள்ளூர் நோய் தொற்றுன்னு ரெண்டாம் நிலையா சொல்லப்படுது. இதே மாதிரி மூன்றாவது சமூக நோய் தொற்று, ஏன் எனக்கு வந்துச்சு, எப்படி இது எனக்கு வந்துச்சுன்னே தெரியாத உண்மையிலேயே பதிவு வைக்கிறது, இன்னைக்கு 2-3 கேஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. எனக்கு எப்படி எனக்கு வந்துச்சு, நான் எங்கேயும் போனதும் இல்லை, எந்த ஊருக்கும் போனதில்லை, ஈவன் ஃபாரின் கண்ட்ரிஸ் நான் டிராவல் பண்ணதில்லை, எப்படி எனக்கு வந்துச்சுன்னு பார்க்கும்போது இவங்க தான் சமூக நோய் தொற்றுன்னு சொல்லப்படுது. அதாவது ஏற்கனவே வந்துட்டு இந்த இறக்குமதி நோய் தொற்று இருக்கிறவங்க, அடுத்து உள்ளூர் நோய் தொற்று இருக்கிறவங்கிட்ட, இந்த உள்ளூர் நோய் தொற்று இருக்கிறவங்க இன்னொரு இடத்துக்கு போகிறான், இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த டிஸ்டன்ஸ், நம்ம சொல்கிற சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாமல் நெருக்கமாக போகும்போதோ, இல்லை தும்பும் போதோ, இருமும் போதோ, இல்லை அவங்களோட கைகள் இன்னொருத்த கைகளை குலுக்கும் போதோ, இந்த மாதிரி வந்துட்டு இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இந்த மாதிரி டிரான்ஸ் ஆகிறப்போ கிட்டத்தட்ட இந்த இந்த சமூக நோய் தொற்று இருக்கிறவங்க அடுத்தது அவங்க குடும்பத்துக்கு போகும்போது, அடுத்தடுத்து இடங்களுக்கு போகும்போது இந்த நோய் தொற்றுன்றது அதிகமாக போயிட்டு இருக்கு. இதில் ஒரு விஷயம் சொல்லப்படுது, அதிகமாக 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கு. உலக நாடுகள் இருக்கு, இறந்தவங்க இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கணும், 15 வயசுக்கு குறைஞ்சவங்களுக்கும் இந்த இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு இம்யூனிட்டி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதனால வந்துட்டு ஈஸியாக இந்த வைரஸால் தாக்க முடியும். அப்படி பார்த்தா இந்த இளைஞர்கள் எல்லாருமே பஸ்ல முன்னெடுத்துட்டு போகும்போது ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க இந்த நோய் தொற்றை கொண்டு போய் நீங்க ஆரோக்கியமா இருந்து நீங்க உயிர் பழச்சிட்டீங்கன்னா கூட உங்க தாத்தாவோ பாட்டியோ வயசான அப்பாவோ அம்மாவோ இதனால பாதிக்கப்படுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களோ இதனால பாதிக்கப்படுவாங்கன்ற தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இது உங்களை மட்டும் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை, நம்ம தேசத்தை சார்ந்த விஷயம். இன்னைக்கு நாளை மாலை 6 மணிலிருந்து 144 தடை உத்தரவு 34 நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதுல கூட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மக்களுக்கு ஏன் படிச்சவனு கூட இந்த அறிவு ஏன் இருக்க மாட்டேங்குது, அதுலயே தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டு அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை கூடங்கள் எல்லாமே, அதாவது பால் விற்கிற இடத்துல இருந்து, மளிகை பொருள் விற்கிற இடத்துல இருந்து, கறிக்கூடங்கள் வந்து எல்லாமே இயங்கும் அப்படின்னா இயல்பான நிலையை வந்து எதுவும் மாறாது. ஆனா வந்துட்டு இந்த 4 பேர் 5 பேர் கூடுறத தவிர்க்கணும், ஒவ்வொருத்தரா வந்துட்டு பொருட்களை வாங்கிட்டு போகணும்னு சொல்லியிருக்க நேரத்துல மறுபடியும் இன்னைக்கு மால், இன்னைக்கு சின்ன சின்ன மளிகை கடைகள் கூட அவ்வளவு கூட்டத்தை பார்க்க முடிஞ்சு. ஏன்னா திரும்ப மளிகை பொருள் கிடைக்காம போயிருமோ, காய்கறிகள் கிடைக்காம போயிருமோன்ற ஐயப்பாடு. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சமூக அந்த விலகல்ல இருந்து நம்ம தவிர்த்துட்டு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்து இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்ன்றதை நீங்க நினைச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ரேஷியோ சொல்றேன். இப்போ சென்னை மாதிரி நான் ஒரு பெருநகரத்தை எடுத்துக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் அங்கே இருக்காங்க, வசிக்கிறாங்க அப்படின்னா 3ல் ஒருத்தருக்கு கொரோனா வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. WHO சொல்லியிருக்கிற விஷயம், 3ல் ஒருத்தருக்கு கொரோனா வர வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தா 10 லட்சம் பேர் தான், கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு கொரோனா வர வாய்ப்பு இருக்கு. இது ஒரு அறிவியல் ரொம்ப சிவியராக இருக்கிற கேஸ், அதுல இருந்து ஒரு 10% வச்சுக்கோங்க, வெறும் 3000 பேர். 3000 பேர் ஒரே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா அந்த 3000 பேருக்கு இமீடியட்டா ட்ரீட் பண்ற அளவுக்கு, ஏன்னா இது சுவாசக்கோளாறு ஏற்படுத்துற நோய் அப்படின்றதுனால இமீடியட்டா அவங்க வென்டிலேட்டர் கொடுக்க அங்க ஃபெசிலிட்டி இல்லாம போச்சுன்னா இந்த 3000 பேரோட நிலைமை என்னவாகும். இந்த 3000 பேர்ல செலக்டிவ் பீப்புள், அப்போ டாக்டர்ஸ் என்ன செலக்டிவ் பீப்புள், இவங்க மட்டும் பர்டிகுலராக இவங்களை காப்பாற்ற முடியும், வென்டிலேட்டர் கொடுத்தா இவங்களை காப்பாற்ற முடியும், இந்த மாதிரி வந்துட்டு அவங்க செலக்டிவ் பீப்புளை மட்டுமே காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இதே தான் இத்தாலியில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு விஷயம், நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன், இங்க இத்தாலியில 1 லட்சம் பேருக்கு இந்த
ஸோ பரிசோதனை அப்படின்றது தொடர் பரிசோதனை அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுது. இந்த கொரோனா நோய் தொற்றுல அப்படி பார்க்கும்போது இத்தாலியில் 100,000 பேருக்கு வெறும் 2,500 பேர் மட்டும்தான் சோதனை செய்யப்பட்டிருக்கான். அதனால தான் இந்த மாதிரியான பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மக்கள்கிட்ட பெரிய ஒரு விழிப்புணர்வுல ரொம்ப அலட்சியமாக இருந்திருக்காங்க. தொடர்ந்து அரசு வந்து அறிவிச்சுட்டு இருந்த எந்த ஒரு பொது சுகாதார விஷயங்களையும் இவங்க ஃபாலோ பண்ணல. இதே சூழ்நிலையை நம்ம இந்தியாவிலே நீடிச்சு அப்படின்னா சீனா மாதிரியான மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நம்ம இந்திய நாட்டில் என்ன மாதிரியான சூழல் உருவாக்கப்படும் தயவு செய்து நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு விஷயம், நீங்கள் எல்லாரும் விழிப்புணர்வோடு இருக்கணும். இது நம்மளோட சார்ந்தது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேயாவது பொது வழியில் போகிறீங்க சுற்றுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரும்போது யோசிச்சு பாருங்கள். உங்கள் பக்கத்தில் குழந்தைங்க இருப்பாங்க, உங்களுக்கு எதிர் வீட்டில் வந்துட்டு வயசானவங்க இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த நோய் தொற்று கொண்டு வந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க, ஒரு குறைஞ்ச வயசில் 20-25 வயசில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பு எடுத்துகிட்டு போகிறதுல சாதாரண ஃப்ளூ மாதிரி காய்ச்சல் மாதிரி வந்துட்டு அது சரியாயிடுது. இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனால் கூட உங்களை ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த வயசானவங்களோ குழந்தைகளோட நிலைமை நினச்சி பாருங்கள். நீங்கள் வெளியே போய் இந்த நோய் தொற்று கொண்டு வந்து உங்கள் குடும்பத்தாரோ இல்லை உங்களோட பக்கத்தில் அண்டையாளரையோ இதனால் பாதிப்பு ஏற்படுத்தி அவங்களை கொலை செய்ய போகிறீங்களா? இது தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள். இங்கே சமூக விலகல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இனியும் இந்த முண்டி அடித்து போகிறத நிறுத்திட்டு உங்களோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கோங்க. இந்த நோய் தொற்றோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு இந்த சமூக விலகல் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போவுமே வந்துட்டு நம்ம பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு நிச்சயமாக பயப்பட்டே ஆகணும். எனக்கு வராது, யாருக்கு வந்தாலும் எனக்கு என்ன கவலை அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இதுக்கான விலையை நம்ம கொடுத்தே தீரணும். தயவு செஞ்சு இந்த சொல்ற மாதிரியான சுய அந்த சுகாதார கட்டுப்பாடுகள் சுகாதார அறிவுறுத்தல்கள் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த கொரோனாவை பிரேக் பண்றதுக்கு இந்த செயினை வந்துட்டு பிரேக் பண்றதுக்கு எல்லாரும் சப்போர்ட்டா இருக்கணும். நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம பெரிய சப்போர்ட் பண்ணணும். அப்போதான் நம்ம கவர்மெண்ட் நமக்காக உயிரை கொடுத்து வேலை பார்க்குற இந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ், இந்த டாக்டர்ஸ், இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்கள் இவங்க எல்லாரும் அவங்கள மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம இதை செய்வோம். நம்ம சமூக வலைகளில் வந்து இருக்க வேண்டியது மிகப்பெரிய முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நமக்காக நிறைய பேர் அந்த இந்த நோய் தொற்று வந்தால் கூட பரவாயில்லன்னு அவங்களோட பொது சேவையில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இவங்களுக்கு உதவிகரமாக இருக்கின்றது மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம். தயவு செய்து இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிட்டால் இந்த நோய் தொற்றை எதிர்கொள்ள முடியும். நம்ம இந்தியாவில் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாமல் நம்மளை காப்பாற்ற முடியும். நம்ம காத்துக்கிறோமோ இல்லையோ நம்மளை சுற்றிக்கிறோமோ நம்ம காப்பாற்றுறது நம்மளோட கடமை. தயவு செஞ்சு இதை மனசில் வச்சுக்கோங்க.